Powerful people come from powerful places. Ganga kooti to varavan gangster. Vartaya varavan. Monster. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் நம்பர் சிந்து இல்லை. நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து யார் யார் செஞ்ச சதினே தெரியல, அதாட்டு நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்து நிறைய இருக்குது. அதாட்டு ஒரு 2200 சப்ஸ்கிரைபருக்கு வெறும் 100 views 200 views அந்த மாதிரி தான் போகுது. ஏன்னு தெரிஞ்சிங்கன்னா, யூடியூப் வந்து எனக்கு வந்து நடுவில் வந்து காப்பிரைட்ஸ் கொடுத்தாங்க. காப்பிரைட் அந்த கிளைம் பண்ணதுனால எனக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வியூஸ் வந்து குறைஞ்சிட்டு அது வந்து நான் மெயில் பண்ணியிருக்கேன். அது வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. அந்த வீடியோ பிடிச்ச மட்டும் ஷேர் பண்ணி விடுங்க, இல்லைனா வேண்டவே வேண்டாம். இந்த வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, OB26 வர கன்னோட அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். நிறைய கன்னு வந்து பவர் கூட்டுதாங்க. இந்த இதுக்கு முன்னாடி வந்து OB24 இருக்கட்டும், 25 இருக்கட்டும், ரெண்டு கன்று கூட்டினாங்க, ஒரு கன்று குறைச்சாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 கன்று கூட்டிருக்காங்க, 5 கன்னுக்கு பவரை குறைச்சிருக்கவும் செஞ்சுருக்காங்க. என்னென்ன கன்னுலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து நிறைய பண்டில்ஸ்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா க்ளோவல்ஸ் நிறைய இது வந்திருக்கு, அதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மாப்பிள இந்த வீடியோ பாரு அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு 2 ஃப்ரெண்டுக்காரட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஷேர் பண்ணணும்னா பரவாயில்ல, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் போதும். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம்னா அது உங்களோட பிரச்சனை இல்லைல்ல, அதனால் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தா மட்டும் போதும். நீங்கள் ஷேர் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஷேர் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கிப் பண்ணிட்டு இந்த முக்கியமாக சொல்கிற இதை மட்டும் பார்த்துட்டு போவீங்களா, அவங்களாம் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க, ஓகேங்களா. வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கஷ்டத்தையும் நம்ம பார்த்தாச்சு, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கஷ்டமே இல்லை. அந்த வியூஸ் போகிறதெல்லாம் எனக்கு கஷ்டமே இல்லை. நீங்கள் பார்த்து பார்த்தா மட்டும் போதும், எனக்கு வியூஸ்லாம் போக தேவையில்லை. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் போதும், ஒரு 50 பேர் பார்த்தாலும் ஃபுல்லாக பார்த்தாலும் எனக்கு போதும். அது 100 பேர் பார்த்து பாதி பாதியாக பார்க்குறதுக்கும், 50 பேர் பார்த்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா அப்படி கண்ணுக்கெலாம் கூட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளாஸ் ஸ்குவாடு அந்த வெக்டர்லாம் ரொம்ப அழுத்தி பிடிச்சிப்பாங்க, அதனால் டபுள் வெக்டர்லாம் நிறைய நூபுங்க பார்த்தீங்கன்னா, சும்மா வந்து நல்ல விளையாண்டுட்டு இருப்போம், நம்ம ஷாட்கன் வச்சு நல்லா பழகிட்டு இருப்போம். இந்த வெக்டரை வச்சு அழுத்தி எப்போ வெக்டர் கொண்டு வந்தாங்களோ அப்போலாம் ப்ரோ பிளேயர்ஸ்க்கு வந்து ரொம்ப அடி. உனக்கு அடியான்னு கேட்டிங்கன்னா, எனக்கெலாம் இல்லை, நம்மளே வெக்டர் எடுத்து யூஸ் பண்ணி தான் போய் அடிச்சுட்டு கிடக்கும். அது வேறு விஷயம், வெக்டர் எடுக்கலைனாலும் நம்ம வந்து போய் அடிக்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். வெக்டர் வச்சு தான் அழுத்தி பிடிச்சி ஓவர் பவராக இருக்குது அப்படின்ட்டு வெக்டருக்கு வந்து பவர் குறைக்காங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, M1887 நம்ம ஷாட்கன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்கின் எடுத்து அருமையாக வச்சுருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு எந்த ஸ்கின் இருந்தாலும் பரவாயில்ல, ஷாட்கனுக்கே பவர் குறைக்காங்கன்னா ஸ்கின்னுக்கும் லைட்டாக அடி விழதான் செய்யும். என்னது அடி விழாது, அடி விழுறது குறையும், அதாட்டு டேமேஜ்லாம் ரொம்ப கொடுக்காது, அவ்வளோதான். இல்லைன்னா ரேஞ்சு வந்து குறைச்சாங்க ஷாட்கனில். இப்போ பார்த்தீங்கன்னா என்னத்தை குறைக்க போகிறாங்கன்னு தெரில, அக்யூரசி குறைக்கலாம் இல்லை என்னாலும் குறைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராகனோ, வுட் பெக்கரு, பேரஃபில், இது மூணு தான் சோலோ ஸ்குவாடுக்கு ஒரு சூப்பர் கன்னாக இருந்தது. இல்லைன்னா சோலோவாக போனால் கூட இதுதான் வேறு லெவலில் இருந்தது. எல்லா மேட்சுக்கும் வந்து இதுதான் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். இது கூட எஸ்கேஸும் சேர்த்துக்கிடுவோம். இந்த 4 கன்று தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ரெண்டே அழுத்து தான், ரெண்டே அழுத்தில் பார்த்தீங்கன்னா எனிமி ஸ்குவாடே சுவாலி முடிக்கலாம், எல்லாரையும் போட்டு சுவாலி முடிக்கலாம். ஒரு எனிமின்னு எடுத்துக்கிட்டால் 2-2 புல்லட்டு தான், அவ்வளோதான். நல்லா விளையாண்டோம்னா 2-2 புல்லட்டு தான், அவ்வளோ சூப்பராக வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கன் எல்லாத்துக்குமே வந்து பவர் குறைக்காங்க. பேரஃபிலும் ஒரு அளவுக்கு சூப்பராக அடிச்சுட்டு இருந்தது. அது பார்த்தீங்கன்னா ட்ராகனோ, உட்பக்கர் எல்லாமே சூப்பராக அடிச்சுட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ரேட் ஆஃப் ஏர் குறைப்பாங்க, இல்லைனா அந்த அக்யூரசி தான் குறைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ அக்யூரசி தான் ரொம்ப இதாக பட்டுருக்கு, அது படவே மாட்டுக்கு. இன்னும் கொஞ்சம் படாமல் போனால் தான் அந்த கன்லாம் எல்லா கன்னையும் எடுத்து யூஸ் பண்ணணுங்காக தான் இது வந்து குறைக்காங்க. நிறைய கன்னுக்கு கூட்டவும் செய்தாங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஏன் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் கன் யூசஸ் எல்லோரும் அதாட்டு ஷார்ட் கன்னாலே M1887 தான் அப்படி வந்துட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த M1014 அதான் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர்லேயே ஃபஸ்ட்டு இருக்கும்போதே வந்தது. அதுக்கு பார்த்திங்கன்னா மவுஸ் எல்லாம் குறைஞ்சி போயிட்டு இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பவர் கொடுத்தாங்க, அதாட்டு அது வந்து ரேஞ்ச் கொடுக்காது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அதை வந்து சரி செய்யணுங்காக இதெல்லாம் கொண்டு வராங்க. அடுத்து வந்து க்ரோசாக்கு என்னடா பவர் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரோசாக்கு வந்து ஒன்று டேமேஜ் கொடுத்துவாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் கொடுத்துவாங்க. ஏன்னா ரேஞ்ச் வந்து இப்போ க்ரோசாவில் அவ்வளோவா கொடுக்கவே மாட்டுக்கு, ரொம்ப தூரத்தில் இருந்தால் டேமேஜ் அவ்வளோ விழ மாட்டுக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா க்ரோசாக்கு ரேஞ்ச் கொடுத்துவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராப்பில் கிடைக்கிற கன்று, ட்ராப்பில் கிடைக்கிற கன்னுக்கு வந்து அக்யூரசி கூட்டலாம், அக்யூரசி தான் கூட்டுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து ட்ராப்பில் கிடைக்கிற கன் வந்து M16 மாதிரி தான், அவ்வளோவா மேலப்படாது, மேலப்பட்டால் வேறு லெவலில் மாட்டோம், அதனால் அதுக்கு பவர் கொடுத்துதாங்க. அடுத்து இன்னொரு கன்னுன்னு பார்த்தீங்கன்னா யூஎம்பி வந்து எனக்கு தெரிஞ்சு கிளாஸ் ஸ்குவாடில் கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, இன்னும் கொஞ்சம் பவரை கூட்டி கிளாஸ் ஸ்குவாடில் கொண்டு வரதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா M55 தான் இப்போதைக்கு ஆண்டுகிட்டு இருக்குது. அந்த
P90 வேறு அதை கொண்டு வரலான்னு நினைக்கிறேன், யூஎம்பியை கொண்டு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா ரேங்க் மேட்ச்லேயும் நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வருது, இன்னும் கொஞ்சம் கூட்டினா அதையும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்கன்னா. இது எல்லாம் தான் அந்த கன்னோட அப்டேட்ஸ், OB26ஓட கன்னோட அப்டேட்ஸ். அடுத்து நம்ம கேரக்டர் பண்டில் க்ளோவால் எல்லாமே பார்த்துடலாம். கைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மிஸ்ட்ரி கேரக்டர்னு ஒன்று வரப்போது, அந்த வீடியோவும் நம்ம போட்டிருந்தோம். என்ன கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்கைலர் கேரக்டர் தான். ஸ்கைலர் கேரக்டருக்கு வேறு லெவலில் பவர் இருக்குது. அதோட வீடியோ வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்கேன், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், இல்லைனா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கலனாலும் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். வேறு லெவலில் ஒரு ஸ்கில்லு, அது வந்து நோட்டிஃபிகேஷன் போகாததுனால நிறைய பேருக்கு போகலாம். அந்த வீடியோ 85 பேர் தான் பார்த்துருக்கீங்க. அந்த பவர் வேறு லெவலில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்தீங்கன்னா, அந்த கேரக்டர்லாம் வந்ததுன்னா அவங்க ஹலா கேரக்டர் கனவு எல்லாமே போயிடும், கே கேரக்டர் கனவு எல்லாமே போயிடும். இந்த பண்டில் வந்து அந்த கேரக்டருக்கு வந்து கொண்டு வராங்க. இந்த பண்டில் பார்த்தா சூப்பராக தான் இருக்குது. இந்த பண்டில் அந்த கேரக்டருக்கு ரெண்டு பண்டில் மொத்தம் அந்த கேரக்டருக்கு, அந்த கேரக்டருக்குன்னு ஒரு பண்டில் விடுதாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டர் எல்லா கேரக்டருக்கும் போடுற மாதிரி ஒரு பண்டில் கொண்டு வராங்க. எப்படி ஹலாக்குக்கு ஒரு சட்டா இருக்கோ அந்த அதான் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாமோ அதே மாதிரி ஒன்று கொண்டு வராங்க. வேறு லெவலில் இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு க்ளோவால், இந்த க்ளோவால் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கூட சேர்ந்த க்ளோவால் தான், அதனால் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா MTP இதோட அமௌண்ட், அந்த கேரக்டர் வந்து ஹலாக்னா ஒரு அமௌண்ட் போடுவோம், கேனா ஒரு அமௌண்ட் போடுவோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா MTP அப்படின்னு போட்டுட்டு தான் அந்த கேரக்டர் அந்த அமௌண்ட்டையே போடுவோம். அதனால் இது கூட சேர்ந்தது தான் நம்மளுக்கு இந்த க்ளோவால் வந்து ஃப்ரீயாக கொடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏதாட்டி டோக்கன் கலெக்ட் பண்ணி அந்த மாதிரி ஃப்ரீயாக க்ளோவால் எடுக்கணும்னு இருந்ததுன்னா வேறு லெவலில் இருக்கும். அதனால் அந்த க்ளோவால் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, இல்லைனா டாப் அப் பெயினில் வந்து எடுக்காதீங்க. ஏன்னா அவ்வளோவா நல்லாலாம் இல்லை, சும்மா பெயிண்ட் அடித்த மாதிரி தான் இருக்குது, மித்தபடி அவ்வளோவா நல்லாலாம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து ஒரு புது பண்டில் கொண்டு வர போகிறாங்க. இந்த பண்டில் வந்து நான் ஃபுல்லாக காமிக்கல, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் இருக்கிற இடத்துல கரெக்டாக ஒரு ஹார்ட் இருக்குது, அது வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஆனால் அந்த மாஸ்க்கு தான் கொஞ்சம் சும்மா பண்ணி மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த மூஞ்சி பார்க்க அப்படி தான் இருக்குது, நீங்களே பார்த்துக்கோங்க. அதை வேணால் சும்மா கழட்டி எங்கே தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி வரப்போதுனா ஏதாட்டி ஒரு ஈவெண்ட்டில் தான் கண்டிப்பாக கொண்டு வர போகிறாங்க. அந்த வேலண்டைன்ஸ் டேக்குள்ள ஈவெண்ட்டும் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம், எல்லா வீடியோவும் நம்ம வந்து நல்ல நல்ல கண்டென்ட்லாம் எல்லாமே போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோ நாளைக்கு காலையில் அந்த வீடியோ வந்து வரும், எலைட் பாஸோட வீடியோ தான், எலைட் பாஸ் ரிவ்யூ. அதனால் நான் இந்த வீடியோவோட விடை பெற்றுக்கொள்கிறேன். பாய்.